இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு விஜயதசமி நன்னாளில் வீரத்துறவி ராமகோபாலன் அவர்களால் தொடங்கி வைக்கப்பட்ட ஸ்ரீ டிவி 8ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறது. ஸ்ரீ டிவி ஆண்டு விழாவிற்கு வாழ்த்து சொல்ல வருகிறார். அன்பார்ந்த ஸ்ரீ டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீ டிவியினுடைய நிகழ்ச்சி மற்றும் தரம், இதை பற்றி நான் உங்களுக்கு புதுசாக சொல்ல வேண்டியது ஒன்றுமே இல்லை. ஆனால் அந்த நிகழ்ச்சி தருவதற்காக எடுக்கக்கூடிய முயற்சி, உழைப்பு, தியாகம், சவால்கள், இதெல்லாமே வந்து சாதாரணமாக ஒரு வார்த்தையில் ஒரு வரியில் பேசி கடந்து போகக்கூடிய விஷயம் அல்ல. இந்த சமூகத்தில் பார்த்திங்கன்னா பல்வேறு கவர்ச்சிகரமான தோற்றத்தோடையும் பெயர்களோடையும் உலகளாவிய பின்புலத்தோட பெரிய நெட்வொர்க் இந்து சமூகத்தை வந்து வீழ்த்தணும்னு தவறான பரப்புரைகள் செய்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அது போன்ற நபர்களையும் அந்த நெட்வொர்க்கோடைய முகத்திரையை கிழிக்கணுன்ற நோக்கத்தோடு, அது மட்டும் இல்லை, வருங்கால சமூகம் இளைஞர்கள் இந்த நம்மளுடைய பாரத கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் வரலாறையும் இந்து சமூகத்தை பற்றிய விஷயங்களையும் தெரிந்து கொள்ளாமல் போயிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு உயரிய நோக்கத்தோடு சகோதரர் திரு பாலகௌதமன் அவர்களால் ஆரம்பிக்கப்பட்ட இந்த ஸ்ரீ டிவி ஒரு எந்த ஒரு கமர்ஷியல் நிகழ்ச்சிகளும் இல்லாமல், ஒரு கமர்ஷியல் நிகழ்ச்சிகள் இல்லைனாவே இதனுடைய வருமானம் என்னன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ எந்தவித பிரதிபலனும் இல்லாமல் தியாக நோக்கத்தோடு இந்த சமூகத்திற்காக ஆரம்பித்து இந்த டிவி வந்து ஒரு பெரிய டீம் ஒர்க்காக திரு பாலகௌதமன் அவர்களுடைய தலைமையிலான ஒரு டீம் அது இந்த டிவியை வந்து சிறப்பாக நடத்திக்கிட்டு வந்துட்டுருக்காங்க. அதில் பணியாற்றக்கூடிய அனைவருக்கும் வாழ்த்துக்கள்னு சொல்கிறத விட நன்றிகள். ஏன்னா இந்த சமூகத்துக்காக உங்கள் பணி மேலும் மேலும் சிறந்து இந்த டிவி இன்னும் பல்வேறு ஆண்டுகள் கடந்து வெற்றிகரமாக செயல்பட வேண்டும் என்று நான் இந்த நேரத்தில் இறைவனை வேண்டிக் கொண்டு நன்றி கேட்கிறேன். அக்டோபர் 28ஆம் தேதி நமது ஸ்ரீ டிவியின் ஆண்டு விழா சென்னையில் நடைபெற உள்ளது. அனைவரும் வாரியில் நம் ஸ்ரீ டிவி, நம் ஆண்டு விழா.